எல்லா சோஷியல் மீடியா பக்கத்துலயும் போட்டோஸ் வீடியோஸ்ல போட்டு பயங்கர எங்கேஜிங்கா அவங்க ஃபேன்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸை வச்சுக்கிறாங்க. ஏதாவது விஷயங்கள் அவங்க தரப்புல ஷேர் பண்றாங்க. ஸோ அந்த மாதிரி அமலா போல் ரீசெண்டா இன்ஸ்டாகிராம் பக்கத்துல போட்டு போஸ்ட் வந்து ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. ஸோ அந்த போஸ்ட்ல என்ன இருக்குன்னு பாக்கலாம் வாங்க. ஸோ இந்த இன்ஸ்டாகிராம் போஸ்ட்ல ரெண்டு க்யூட்டான போட்டோ ஷேர் பண்ணது மட்டும் இல்லாம ஒரு குட்டி பதிவு வர போட்டுருக்கோம். ஸோ அந்த பதிவு என்ன பாக்கலாம் வாங்க. சம் பீப்பிள் ஸ்பெண்ட் யூர் வேலுபிள் இயர்ஸ் லிவிங் வித் வார் வித் சோல் எய்ம் ஆஃப் ரெஸ்டிங் இன் பீஸ். வை டோன்ட் யூ ட்ரை லிவிங் இன் பீஸ் த வேர்ல்ட் குட் டூ வித் சம் ரைட் நோஸ் போட்டுருக்காங்க. அண்ட் கண்டிப்பா என்ன கேட்டிருக்காங்க, எல்லாரும் நிம்மதியை தேடி வந்து இறக்குறாங்க, ஏன் நிம்மதியா வாழணும்னு யோசிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கேள்வி கேட்டிருக்காங்க. அது பயங்கரமான லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் வாங்கிட்டு இருக்கு. அண்ட் நிச்சயமா அவங்க சொல்றது ஒரு பெரும் நியாயமாக தான் இருக்கு இல்லைங்களா. பிகாஸ் டிப்ரெஷன் அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் லைஃப் எண்ட் பண்ணிக்கிற இந்த தருணங்களை கண்டிப்பா நிம்மதியா ஒரு வாழ்க்கையை வாழணும்னு சொல்லிட்டு ஏன் நம்ம போராடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான உன்னதமான கேள்வி கேட்டிருக்காங்க. அண்ட் அமலாபால் இப்ப ஒரு பயங்கர பீஸ்ஃபுல்லான லைஃப் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க இன்ஸ்டாகிராம் போஸ்ட்லேயே தெரிய வருது. அண்ட் நிச்சயமா நிறைய அமலாபால் ஃபேன்ஸ்லாம் இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு அமலாபால் எவ்வளவு பிடிக்கும் அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நியூஸ் பாத்தீங்கன்னா, ரீசெண்டா சோஷியல் மீடியாவில் அதிகமா இருக்கிற போஸ்ட் வந்து டிப்ரெஷன் தான் வந்து வாய் திறந்து பேசுங்க, டிப்ரெஷன் இருக்காது இருந்தால் தயவு செஞ்சு வெளியில சொல்லுங்க அப்படிங்கிற போஸ்ட் தான் நிறைய பாக்குறோம். ஸோ அந்த வகையில் வந்து பாத்தீங்கன்னா ரீசெண்டா ஒருத்தர் என்ன பண்ணிருக்கான் ட்விட்டர் பக்கத்தில், நான் ஒரே டிப்ரெஷன்ல இருக்கேன் ரீசன் போட்டு மாஸ்டர் படம் அப்டேட் விடல அதனால டிப்ரெஷன்ல இருக்கேன் அண்ட் ஹெல்ப் மீன் போட்டு மாஸ்டர் டீம் டாக் பண்ணது மட்டும் இல்லாம லோகேஷ் கனகராஜ், ஆக்டர் விஜய், அனிருத் மகேந்திரன், ரத்னா, சாந்தனு சொல்லிட்டு எல்லாத்தையும் டாக் பண்ணி நீங்க இந்த அப்டேட் கொடுங்க, அந்த அப்டேட் வரதான் டிப்ரெஷன்ல போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா சொல்லியிருக்காரு. ஸோ அந்த ட்வீட்டுக்கு ரீட்வீட் பண்ணி மகேந்திரன் என்ன சொல்லியிருக்காருன்னா, அதாங்க மாஸ்டர் மகேந்திரன் நிச்சயமா எல்லாத்துக்கும் திரும்பி குட்டி வயசுல தளபதி கூட வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி டான்ஸ் எல்லாம் பண்ணிருப்பாரு. ஸோ அதே மாதிரி பல வருடங்கள் கழிச்சு மறுபடியும் இந்த படத்தில் நினைச்சிருக்காரு. ஸோ அவர் என்ன ஆன்சர் பண்ணிருக்காருன்னா, டோன்ட் வரிப்பா, குட்டி ஸ்டோரி சாங் கேளுங்க எல்லாம் சரியாயிடும் சொல்லிட்டு அவங்க கலாய்ச்சதுக்கு இவரும் திருப்பி ஒரு கலையா போட்டிருக்காரு. அண்ட் கண்டிப்பா டோன்ட் வரி மாப்பி, சில் பண்ணுங்க, கூடி சீக்கிரமா மாஸ்டர் திரைப்படம் வரப்போது. அண்ட் கண்டிப்பா மாஸ்டர் த மோஸ்ட் அவைட்டட் ஃபிலிம் எல்லாத்தையுமே திரும்ப பயங்கர ஆவலா காத்துட்டு இருக்காங்க. பிகாஸ் அவ்வளோ பெரிய ஸ்டார் காஸ்டிங் இருக்கு, தளபதி விஜய், மக்கள் சென் விஜய், சிறுபதி, மாளவிகா மோன், ஆண்ட்ரியா, சாந்தனு, அர்ஜுன் தாஸ் சொல்லிட்டு ஏராளமான பட்டாளமே இருக்காங்க. சார் இதுல வந்து பாத்தீங்கன்னா மகேந்திரனும் சரி, நம்ம சஞ்சீவனும் சரி, முக்கியமான கதாபாத்திரம்ல ரொம்ப வருடங்கள் கழிச்சு தளபதி கூட நடிக்கிறாங்க. அண்ட் கண்டிப்பா எல்லாத்தோட வெயிட்டிங்கும் புரியுது. சோ அது வெறும் வெயிட்டிங்ல மட்டும் இருக்கட்டும், யாருக்கும் டிப்ரெஷனா மாற வேண்டாம். பிகாஸ் கூடி சீக்கிரமா தளபதி பர்த்டே ஒரு மாசம் அப்படி காத்துட்டு நினைக்கிறேன். அண்ட் கண்டிப்பா கூடி சீக்கிரம் படம் ரிலீஸ் ஆகும் போது அண்ட் கண்டிப்பா நீங்க மாஸ்டர் படத்துக்கு இவ்வளவு அவ்வளவு காத்துட்டு இருக்கீங்க அப்படிங்கறது மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. அண்ட் லோகேஷ் கனகராஜ் அவர்களை நோட் பண்ணிக்கோங்க, இதனால டிப்ரெஷன்ல போயிட்டு இருக்காங்களா. சோ கூடி சீக்கிரம் மாஸ்டர் படத்தை பத்தி ஏதாவது அப்டேட் கொடுங்க அப்படின்னு சொல்லிக்கலாம். அண்ட் பி ஈகர்லி வெயிட்டிங் ஃபார் இட். அண்ட் கண்டிப்பா நீங்க மாஸ்டர் படத்துக்கு இவ்வளவு அவ்வளவு காத்துட்டு இருக்கீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணிட்டு மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அண்ட் தி மெம்பர்ஸ் ஸ்வாதி கிருஷ்ணன், டேரபி டிகே, ஸ்டே ஹோம் அண்ட் ஸ்டே சேஃப். கலக்கல் சினிமா பார்த்துட்டு இருக்கிற எல்லாரும் இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கீழே போய் கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஆனால் அந்த கமெண்ட்ல யாரையும் அசிங்கமாக திட்டாதீங்க. ஓகே.